கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் கூடி உட்கார்ந்திருந்து அமர்ந்திருந்து நம் குடும்பமாய் அமர்ந்திருந்து எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஹாலேலூயா. நம்முடைய தேவன் நல்லவராயிருக்கிறார். இந்த பயங்கரமான நாட்களிலே அவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். நம்முடைய குடும்பத்தார் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஹலல்லுயா. அவர் இம்மட்டு நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்தபடியினாலே ஹலல்லுயா ஆண்டவரே, ஹலல்லுயா நீர் எங்களை கிருபையாய் பாதுகாத்து வந்தீர், எங்களை மூடி மறைத்து கொண்டீர். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் போய் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அப்பா ஹலல்லுயா நீர் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு போதுமானவராகவே இருந்தீர். ஆண்டவரே அப்பா ஹலல்லுயா எங்களை ஒரு நாளும் ஆண்டவரப்பா கைவிடாதபடிக்கு இருந்தீர். ஆண்டவரப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை தாங்கி நீர் ஏந்தி நீர் சுமந்தீர், தப்பு வைத்தீர் என்று சொல்லி சொல்லப்பட்டது போலவே நீர் எங்களை தகப்பனை போல சுமந்து வந்தீர். ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா ரபாரிகா ரபா ஷபா ரமானிகா ரக்கரதானா ஹலல்லுயா ஹலல்லுயா சர்வ வல்லமை உள்ள தேவனே அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஹலல்லுயா நீர் வானத்தை பூமி உண்டாக்கினவர் ஆமே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஹலல்லூயா உங்களுடைய கை கர்த்தாவே பலத்தது. ஆண்டவரே உங்களுடைய வலது கை பராக்கிரமான மாணவைகளை செய்யும் என்று சொல்லி சொல்லப்பட்டதுபடி ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி வந்தவர். ஆண்டவரே செங்கடலுக்குள்ளாக வழி நடத்தி ஆண்டவரே அப்பா ஹலல்லூயா வனாந்திரத்திலும் நீரே வழி நடத்தி ஆண்டவரே 40 வருடங்களாய் அவர்களை போஷித்தவர். ஆண்டவரே நீர் அப்பா ஆண்டவரே நீர் பெரியவர் 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 பெரியவர். ஆண்டவரே ரபா ரக்க ரபா ஷபாரி அரக்கரதானா நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவரே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ரபா ஷபா ரபா தீடா கரதானா ஹல்லேலூயா 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 ரிஹா ரபா ஷபா ரபா தீடா கரதானா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நாங்கள் வந்திருக்கிற நேரத்துல அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே எங்கள் வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதிக்கும்படிக்காக இந்த நேரத்துல கர்த்தாவே எங்களை தாழ்த்தி அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராகப்பா ஹல்லேலூயா. இந்த பொல்லாத நாட்களிலே நீர் எங்களை இம்மட்டும் பாதுகாத்து வந்தவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். இனிமேலும் நீர் தான் எங்களை பாதுகாக்கிறவர். ஆண்டவரே உம்மை அன்றி வேறு யாருண்டு அப்பா ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவரே ஹல்லேலூயா அந்த ஆராதனை நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தாங்க எங்களுடைய உள்ள மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற தேவ ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரை நிரப்ப வேண்டும். ஆண்டவரே அப்பா நாங்கள் கர்த்தாவே ஆராதனையை கேட்கிறவர்களாக அல்லப்பா. இந்த ஆராதனையில கர்த்தாவே நாங்கள் உண்மை ஆராதித்து மகிழும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தை முற்றிலுமாய் ஆசீர்வதித்து தாங்க. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் நீரே வழி நடத்தி தாரும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும்படிக்காக உம்மை போற்றி பாடுவேன் எந்த உயர்ந்த கண்மலையே என்கிற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடுவோமாக. ஆண்டவருடைய ஆவியானவர் தாமே நம்முடைய உள்ளங்களை நிரப்புவாராக. ஆண்டவரை வார்த்தைகளை உணர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். உம்மை போற்றி பாடுவே உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மாதிலை மாறி பெருகாற்று மடிக்கையில் மாதிலை மாடி பெருங்காற்று மடிக்கையில்
வைத்து வைத்தவர் நீரல்லவோ எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ கண்மலை தேனும் வடியும் எண்ணையும் தருபவர் நீரல்லவோ கண்மலை தேனும் நமர்த்ததாக எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவேன் என்கிற பாடல்ல ஆண்டவர் நம்மை எவ்வளவு நாள் நம்மை நினைத்து நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார் அவரை நாம் உயர்த்தும்படிக்காக இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே எந்த தாவில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே என்னடங்கான நன்மைகள் செய்தவரே நன்றியாலே நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவே எந்த தாவில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே எந்த தாவில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே கண்ணின் மணி போல்
நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே. கசுகை போலும் சீரகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. கடுகை போலும் சீரகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளில் நாடிடறிவிராமல் தொடர்ந்து ஆராதிக்கும்படிக்காக தேவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தலாமே, இந்த ஆராதனை நேரத்தில் நாம் எல்லாரும் ஆவில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து கழி கூறும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நானுமே நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா என்று சொல்லி நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்தினது ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
நம்மை கைவிடாமல் நம்மை வழி நடத்தி வந்த தேவன், நம்முடைய தேவன், அவரை நாம் உயர்த்துவோம். நாம் யாரும் அமைதியா இருக்கிறதுக்கல்ல, ஹலெல்லூயா, எல்லாரும் ஆவியில நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹலெல்லூயா, 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 நீர் எங்கள் தேவனா இருந்த ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை சுமந்து வந்தீர் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹலெல்லூயா, ஹலெல்லூயா, ஹரபா ஷபாரி பாதிக்காரதானா, ஹலெல்லூயா, ஹலெல்லூயா. எங்களுக்கு ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து வந்த தேவன் நீர் அல்லவா? நீர் பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ள பிதாப்பா. ஹலெல்லூயா, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ரூபா ஷபார பக்கராதானா, ஹலெல்லூயா, ஹரம ஷிவாரி ஹரக்கர பஹாதி ஹரக்கரதானா, ஸ்தோத்ர 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 ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹலெல்லூயா, 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 ரக்கப ஷபாரி ஹரக்கரதானா, ஸ்தூத்திரம் அப்பா, ஸ்தூத்திரம், ஸ்தூத்திரம் ஆண்டவரே. ஹரப ஷபரப ஹதிக்கரதானா, ஹலெல்லூயா, ஸ்தூத்திரம், ஸ்தூத்திரம் ஆண்டவரே. நம்முடைய தேவன் நம்மை சுமந்து வருகிற தேவனா இருந்தாரே, ஹலெல்லூயா. இந்நாள் வரைக்கும் நம்மை சுமந்து கொண்டு வந்தவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ரப ரக்க ரப ஷபரப ஹதி அரக்க ரப ஷபாரிக்கரதானா, ஹலெல்லூயா, 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 ஸ்தூத்திரம் ஆண்டவரே, ஸ்தூத்திரிக்கிறோம் அப்பா. ஹலெல்லூயா, கழுகை போலும் சீரகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே, கழுகை போலும் சீரகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே, வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே, வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்த நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்த நாம் உயர்த்திடுவே. எல்லாரும் பாடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, என்னை கர்த்தாவே அப்பா தாழ்விலே நினைத்தீர் ஆண்டவரே, என்னை உயர்த்தினீர் அப்பா. ஹல்லேலூயா, நான் இன்றைக்கு உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துவேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் பாடுவோமா? என்ன தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்த நாமம் உயர்த்திடுவே. என்ன தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்த நாமம் உயர்த்திடுவே. என்ன தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்த நாமம் உயர்த்திடுவேன். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுதோ. ஹலரு பரக்கர பஷபாரி அரக்கரதானா, ஹலெல்லூயா, ஹலெல்லூயா, நானும் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹலெல்லூயா, 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 ரி அர பஷபாரி அரக்கரதானா, ஹலெல்லூயா, ஹலெல்லூயா, ஸ்தோத்ர 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 ஆண்டவரே, ரி அர பஷபாரி அரக்கரதானா, ஹலெல்லூயா, 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 ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஆண்டவரே, ரி அர பஷபாரி அரக்கரதானா, ஹலெல்லூயா, ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஆண்டவரே, ஸ்தோத்ர ஆண்டவரே, ரி அர பஷபாரக்கரதானா, ஹலெல்லூயா. நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹலெல்லூயா, நம்மை பலப்படுத்துகிறவர், பிசாசுடைய வல்லமைகளை எல்லாம் ஜெயிக்கும்படிக்கு. ஹலெல்லூயா, அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனே. ஹலெல்லூயா, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், பிசாசின் அதிகாரங்களை எல்லாம் கால்களுக்கு கீழாய் மிதிக்கும்படிக்கு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? ஹலரும் எப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே. ஹலெல்லூயா, அவரை நோக்கி பார்த்த ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹலெல்லூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஹலெல்லூயா, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசனுடைய வல்லமைகளை எல்லாம் ஜெயிக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே? நான் உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லி எல்லாருக்கும் அர்த்தரே ஸ்தோத்திரம் படுவோம். ஹலெல்லூயா, ஹலெல்லூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹலெல்லூயா, ஹலெல்லூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
பயத்தை உண்டு பண்ணுகிற பிசாசனுடைய வல்லமைகள் எதுவா இருந்தாலும் அதை எல்லாம் ஜெயிக்கும்படிக்கு நாம் இயேசுனுடைய பெயரை சொல்லி நாம் ஜெயம் கொள்ளும்படிக்கு ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே, ஹல்லேலூயா. இயேசு என்கிற பெயருக்கு ஆண்டவர் பிசாசுகள் எல்லாம் நடுங்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தாமே ஹல்லேலூயா, அவரை நாம் மகிமைப்படுத்தும்படிக்காக ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் மேகங்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரே? இயேசு, இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. எல்லாரும் பாடுவோமா? இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரே? இயேசு, இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு கண்மலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய காக்கும் தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமே. ஹல்லேலூயா. அவரே நம்மை கண்மலையா இருந்து, அவர் நமக்கு அசையாத கண்மலையா இருந்து, நமக்கு ஒத்தாசி வருகிற பர்வதமாயவர் காணப்படுகிறபடினாலே நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில்தாண்டவர எங்கள் கண்மலையானவர என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று சொல்லி நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லார் பாடுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. நம்முடைய கண்மலையாகிய தேவன் ஹல்லேலூயா, நமக்கு காக்கும் தேவனாய் பெரும் வல்லத்திற்கு ஒதுங்குகிற நிழலாய் அவர் காணப்படுகிறாரே, மறைவிடமாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவரை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ரிஹா ரபா ஷபா ரபா திடக்கராதாடா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா ஹா ரபா ஷபா ரிக்கராதாடா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா நம்முடைய தேவன் நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து வந்தபடியினால் நம்ம அவரே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்மளும் நன்றியோடு துதிக்கிறோமாப்பா ஹல்லேலூயா அந்த கொள்ளை நோய் நாட்களிலே ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு ஒரு பாதிப்பும் இல்லாதபடிக்கு நம் போல் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து கொண்டபடியினால் நம்ம அவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 அவர் நம்மை அருமையாய் பாதுகாத்த அவருடைய பாதுகாப்புக்கு நாம் என்ன சொல்லலாம் ஹல்லேலூயா என்ன என்ன நன்றி சொல்லலாம் ஹல்லேலூயா எத்தனை நன்றி சொல்லலாம் ஹல்லேலூயா நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணித்த ஆண்டவரேப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் தகுதி இல்லாமல் இருந்தாலும் நீர் எங்களை பாதுகாத்தீரே அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் ஆவில நிறைந்து கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ரக்கபஷபரஹதிகராதா ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் 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 அப்பா ஹல்லேலூயா 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 ரஹ ரபஷபரபதிடகராதா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய தேவன் இந்த நாளிலே அவரை துதித்து பாடும்படிக்கு அவரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினபடி நாள் நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நாம் தொடர்ந்து ஜெபிக்கும்படிக்கு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை மட்டும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவன் தொடர்ந்து அவர் பாதுகாக்க வேண்டும் ஹல்லேலூயா இந்த உலகத்தில் எல்லாரும் இரண்டாவது அலை குறைந்து வந்தாலும் கர்த்தர்தாமே ஹல்லேலூயா இவ்வளவு நாள் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இரண்டாவது அலையை குறைத்து ஹல்லேலூயா அது குறைந்து வந்து இந்த நாளிலே ஹல்லேலூயா சீக்கிரத்தில் அது நின்று போகத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டு வருகிறார் அவர் இவ்வளவு நாள் நம்மை கிருபையாய் பாதுகாத்தது மாத்திரமல்ல இன்மேலும் அவர் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் மூன்றாவது அலை வரும் என்று சொல்லி சொன்னாலும் கூட ஹல்லேலூயா ஆண்டவர் அந்த மூன்றாவது அலையை நிறுத்த வேண்டும் ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகள் யாரும் மூன்றாவது அலையினால ஒருவரும் பாதிக்கப்படாதபடிக்கு எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த மூன்றாவது அலை இல்லாமல் போய்விடுமானால் எவ்வளவு நன்மையா இருக்கும் ஹல்லேலூயா கர்த்தாமே ஸ்தோத்திரிக்கிறோம் இன்னும் வருகிற நாட்களிலும் ஹல்லேலூயா நம்முடைய சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தாமே கண்மணி போல பாதுகாக்கும்படிக்காக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கொஞ்ச நேரம் கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே அப்பா கொள்ளை நோய் ஆண்டவர அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர இரண்டாவது அலை வரும் என்று சொல்லி சொன்னது ஆண்டவர அது மகா பெரிய வல்லமையாய் அது எழும்பி வந்து விட்டது ஆண்டவர ஆனாலும் இந்த நாளில குறைத்து கொடுத்திருக்கிறீர் அப்பா ஹல்லேலூயா எங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் நீர் பாதுகாத்தீர் ஆண்டவர அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர ஹல்லேலூயா ஆண்டவர இத மூன்றாவது அலை வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டாலும் அப்பா பிள்ளைகள் எல்லாரையும் நீர்தான் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு எங்கள் உற்றார் உறவினர் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர யாரும் ஆண்டவர பாதிக்கப்படாதபடிக்கு எல்லாரையும் கர்த்தாவே அப்பா நீரே கிருபையாய் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரையா அந்த காரியத்துல உதவி செய்ய உதவி செய்யுங்க எங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர நீரே கர்த்தாவுடைய சட்டைகளுக்குள்ளாய் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக அந்த காரியத்துல இறக்க செய்யும் ஆண்டவர இரே அப்பா எல்லாரையும் பாதுகாத்து ஆசீர்வதியோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னும் கூட அநேக இன்னும் பல லட்சம் மக்கள் ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திர அந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யாரும் மரித்து போகக்கூடாது எல்லாரும் சுகமாகி வீட்டிற்கு வர வேண்டும் ஹல்லேலூயா பூர்ண சுகத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க
ஹலல்லூயா, நம்முடைய தேசத்தில் ஹலல்லூயா ஏழை எளிய மக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டவர்களா இன்னும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களே, அவள் எல்லாரும் சுகமாகும்படிக்காக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் போராடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரப்பா இன்னும் ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிற ஆண்டவரே அப்பா ஹலல்லூயா, இந்திய தேசத்தில் ஆண்டவரே அப்பா ஹலல்லூயா பல லட்சம் மக்கள் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிற பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஆய்வுடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு ஆய்வுடைய பாதத்தில் வருகிறோம், எல்லாரையும் சொஸ்தமாக்கி தாங்கப்பா, எல்லாரையும் சுகமாக்கி தாங்க ஆண்டவர அப்பா, நீர் தான் சுகமாக்கி தர வேண்டும் ஆண்டவர, யார் தரக்கூடும் அப்பா, ஹலல்லூயா ஆண்டவர, இன்னும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், மரணத்தின் எண்ணிக்கை குறையாதபடிக்கு இன்னும் அதிகமாகவே இருந்து கொண்டு இருக்கிறதே அப்பா, அந்த மரண எண்ணிக்கை இல்லாம ஆண்டவர ஜீரோவாய் மாறும்படிக்கு உதவி செய்யப்பா, ஹலல்லூயா ரபா ரக்க ரபா ஷபா ரபா தினக்கரதா ஹலல்லூயா, அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர நன்மை செய்யப்பா, இந்திய பொருளாதாரம் மிகவும் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஹலல்லூயா ஏழைகளாயிருக்கிறவர்கள் மிகவும் மிகவும் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஹலல்லூயா கொஞ்சம் பிழைத்து வரலாம் என்று சொல்லி ஏழைகள் வளர்ந்து கொண்டு வந்திருந்த நாட்களிலே இந்த கடந்த இரண்டு வருடங்களாக அவருடைய வாழ்க்கையின் எல்லா பொருளாதார நிலைமைகளும் சிதைக்கப்பட்டு போயிருக்கிறது, ஹலல்லூயா கர்த்தாமே பொருளாதார காரியங்களிலே ஹலல்லூயா கஷ்டப்படுகிற நம்முடைய விசுவாச பிள்ளைகள், ஹலல்லூயா இந்திய தேசத்தில் காணப்படுகிற எல்லா ஏழை எளிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவர அப்பா பொருளாதார காரியங்களினாலே ஆண்டவர பிள்ளைகள் கர்த்தாவே வாழ்க்கையில கஷ்டப்படாதபடிக்கு அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஹலல்லூயா ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா பொருளாதார காரியங்களில் ஆண்டவரே அப்பா ஹலல்லூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, கர்த்தாவே கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம், இரண்டு வருடமாய் சரியான வேலை இல்லாமல் ஆண்டவரே போதுமான வருமானம் இல்லாமல் அப்பா ஹலல்லூயா ஆண்டவரே வேலையே இல்லாமல் போன மக்கள் ஏராளம் ஏராளமாக இருக்கிறாங்கப்பா, ஹலல்லூயா ஆண்டவரே நீர் கர்த்தாவே வானத்தை திறந்து ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா, ஹலல்லூயா எல்லாரும் பிழைக்கும்படி கிருபைகளை தர வேண்டும் ஆண்டவரே, நாட்டில் ஆண்டவர் அப்பா ஏழை எளிய மக்கள் எல்லாரும் பிழைக்கத்தக்கதாய் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் கர்த்தாவே ஹல்லேலூயா அரசாங்கம் நல்ல முடிவுகளை எடுக்கும்படிக்காக இந்த பிள்ளைகள் எல்லாரும் பிழைக்கத்தக்கதான கர்த்தாவே முடிவுகளை தீர்வு திட்டங்களை தீட்டும்படிக்காக ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டும், கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் அப்பா, எல்லாரும் ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே குறைச்சல் இல்லாதபடிக்கு ஆசீர்வதிக்க படத்தக்கதாக இந்த நாளிலே ஆண்டவரை இறங்குவீராக, கிரியை செய்வீராக, வல்லமையான காரியத்தை செய்வீராக, ஆசீர்வதியும் ஆண்டவரே ரிஹரபா ஷபாரிக்கராதாடா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்ரிக்கிறோம் அப்பா, ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாமே, நம்முடைய நாட்டுக்கு கர்த்தாமே கிருபை பாராட்டி இந்த கொள்ளை நோயை கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கி போட்டு பொருளாதார காரியங்களிலும் நம்முடைய தேசம் செழிப்படையும்படிக்காக சமாதானம் உண்டாகும்படிக்காக நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் ஆண்டவர ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா ஹல்லேலூயா, எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் ஆண்டவர் அப்பா வந்திருந்து உம்மை ஆராதிக்கும்படிக்கு உம்மை தொழுது கொள்ளும்படிக்கு உம்மை பாடி மகிழ்மை பயமைப்படுத்தும்படிக்கு உம்மை துதிக்கும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, கடந்த நாட்கள் முழுவதும் நீர்தான் ஆண்டவரை கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீர், போக்கில வரத்திலும் கூட இருந்தீர் ஆண்டவரை, இந்த பொல்லாத கொள்ளை நோய் நாட்களில் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்தீர் அப்பா ஹல்லேலூயா, இந்த நாளில் ஆண்டவரை மீண்டும் ஆய் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா, தொடர்ந்து
தொடர்ந்து கர்த்தாவே மீதியான பகுதிகளிலும் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக ஆண்டவர. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர. அப்பா எங்களுடைய ஜபத்தை எல்லாம் கேட்ட தேவன் சீக்கிரத்தில் ஆண்டவர எங்கள் தேசத்தில் ஆண்டவர இயல்பு நிலைமை திரும்பும்படி உதவி செய்யுங்க ஆண்டவர. நாங்கள் மீண்டும் கூடி ஆண்டவர சபையில கூடி ஆராதிக்கும்படிக்கான கிருபைகளை தாங்கப்பா. ஹல்லேலூயா. வேலைகளுக்கு போகக்கூடிய கிருபைகளை எல்லாருக்கும் தருவீராக ஆண்டவர. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் முக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். உட்காருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த வாரத்தினுடைய அறிவிப்புகளை அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. வழக்கம் போல நாம் ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சிறு பிள்ளைகளெல்லாம் சனிக்கிழமை கூட அவங்க எல்லாம் கூடி ஜபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரத்திலும் நாம் சகோதரர்களுக்கு என்று சொல்லி சகோதரிகள் ஜபிக்கிற ஜபம், வாலிபர்கள் ஜபிக்கிற ஜபம், வாலிபர் சகோதரர்கள் சகோதரிகள் தனித்தனியாக ஜபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஜபிக்கிறாங்க. அந்த ஜபத்தில் எல்லாரும் பங்கு பெற வேண்டும். நாம் எல்லாரும் பங்கு பெற வேண்டும். யாரும் ஒரு ஜப குழுவில் கூட இல்லாதவங்களா யாரும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு ஜபக்குழுவில் நிச்சயமாக சேர்ந்து ஜபிக்கும்படிக்கு வாஞ்சியுங்கள். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வியாழக்கிழமை மாலை வேதபாட கூட்டம் ஆன்லைனில் நமக்கு வருகிறது. அதையும் கருத்தாய் அதை கேட்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேதத்தை கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னும் சனிக்கிழமையில் நம்ம உபவாசம் இருந்து ஜபிக்கக்கூடியவர்கள் நம்முடைய வீடுகளில் உபவாசம் இருந்து ஜபியுங்க. ஹல்லேலூயா. நாம் சபையில் கூடி வந்து ஜபிக்க முடியலை, வாரத்தில் ஒரு நாளாகிலும் உபவாசம் இருந்து நாம் ஜபிப்போமாக. நம்முடைய வீட்டுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய நாட்டில் ஹல்லேலூயா ஒரு பெரிய மனந்திரும்புதல் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் உண்டாகும்படிக்காக நாம் ஜபிப்போம். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீடுகளில் ஹல்லேலூயா ஒரு மணி நேரமாகிலும் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போமாக. காலையில் ஒரு மணி நேரம், ராத்திரி ஒரு மணி நேரம், முடி கூடுமானவர் எல்லாரும் அப்படி ஜெபிப்போம். குறைந்தபட்சம் இரவு நேரத்திலேயாகிலும் ஒரு மணி நேரம் நாம் ஜெபிப்பது நமக்கு நன்மையாக இருக்கும். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம், நம்முடைய நாட்டுக்காக ஜெபிப்போம், தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த கொடுமையான நாட்களிலே பிழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிழைப்புண்டாக வேண்டும். ஸ்தோத்திரம். அதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு எல்லாரும் குடும்பமாய் அமர்ந்திருந்து ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஒருவருக்கு ஒருவர் பேசக்கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கக்கூடாது. வேலையை நிமித்தமாக வேலையை செஞ்சுக்கிட்டே நாம் ஆராதனையை கேட்குறேன் அப்படின்லாம் சொல்லி இருக்கக்கூடாது. எல்லாரும் அமர்ந்திருந்து வேதத்தை கையில் எடுத்து வைத்து பாடல் புஸ்தகங்களை கையில் வச்சுக்கிட்டு நாம் ஜப நிலைமையிலேயே இருந்து இந்த முழு ஆராதனையும் நாம் ஆசிரிப்போமாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காக நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து வேதத்தை தியானிக்கும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அமர்ந்திருந்து வேத வசனத்திற்கு நேராய் நம்முடைய செவியை சாய்ப்போமாக. இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற பயங்கரமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே எதிர்காலத்தை குறித்து பயப்படத்தக்கதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதாய் அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய தேவன் நம்மை குறித்து அதை குறித்து சொல்லுகிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக எதிர்காலத்தை குறித்த பயத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லாதபடிக்கு ஜீவிக்கத்தக்கதான ஒரு கிருபை வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே பயத்தை ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்காக கர்த்தர் நமக்கு இந்த வேத வசனத்தை கற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்வாராக.
இந்த நாளிலே தியானிக்கும்படிக்காய் லூக்கா சுவிசேஷம் 12 அதிகாரம் 32 வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 12 அதிகாரம் 32 வசனத்தை நாம் வாசிப்போமா? பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மத்தியிலே இருக்கும் பொழுது அவர் சொன்ன வேத வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். பயப்படாதே சிறுமந்தையே, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், சிறுமந்தையா இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், சிறியவர்களாய் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார். அவர்கள் சிறியவர்களாய் காணப்படுகிற அந்த நாட்களிலே, அந்த நாட்டில் இருக்கிற பெரிய அறிவியல் அறிஞர்களைப் போல அல்ல, பெரிய திறமை வாய்ந்தவர்களாக அல்ல, அவர்களுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட நின்று கொண்டிருக்கிற அவருடைய சீஷர்கள், அவர்கள் சிறு மந்தை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைத்து பயப்படாதே சிறு மந்தையே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மையும் பார்த்து நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறு மந்தையே. ஹல்லேலூயா. உன்னுடைய எதிர்காலங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய வரும் காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. பயப்படாதே சிறுமந்தையே. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம், உங்களுக்கு ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பிதா, நம்முடைய தகப்பன், அவர் பிரியமாயிருக்கிறார். எதற்காக? நாம் பயந்து கொண்டிருப்பதற்கல்ல, தைரியமாக போய் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நம்மேல பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துல வந்து சேரும்படிக்காக, அவருடைய ராஜ்யத்துல நாம் போய் நிற்கும்படிக்காக அவர் அதை கொடுக்க வேண்டும், அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பிதா பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு அதுல ஒரு பெரிய பிரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஆகிலும் நமக்கு கொடுக்க வேண்டியது ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை, ஒருவரும் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையை தொட முடியாத ஒரு ராஜ்யத்தை. ஹல்லேலூயா. பிசாசானவனை ஜெயித்து உலகத்தின் என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய அசைவில்லாத அந்த ராஜ்யத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிரியமாய் காத்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்திற்கு போகிறவர்களை போல இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே. ஹல்லேலூயா. பயப்படாதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த நாளிலே பயப்படாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு நன்மையானவைகளை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமானவைகளை வைத்திருக்கிறார், அவர் ராஜ்யத்தை வைத்திருக்கிறார் என்று எல்லாம் நாம் பார்க்கிறோமே. இதை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு குணம் இருக்க வேண்டும். என்ன குணம்? பயப்படாத குணமாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் தோற்று போகிறவர்களாக அல்ல, நாம் ஜெயிக்க போகிறவர்களாக பயமில்லாமல் ஜீவிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த நாளிலே இந்த வசனத்தை நிமித்தம் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் பயமில்லாமல் வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே அப்படியாய் பயத்தை ஜெயிக்கிறவர்களாக, பயமில்லாமல் இருக்கிறவர்களாக, சிறு மந்தையா இருந்தாலும், இந்த உலகத்தில் சிறியவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டாலும், நம்மிடத்தில் வசதி இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டாலும், நாம் இந்த உலகத்தில் மற்றவர்கள் நம்மை கணக்கு வைக்க மாட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டாலும், மற்றவர்கள் நம்மை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டாலும், பயப்படாதபடிக்கு அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நிற்கும்படிக்கு இந்த வசனத்தை கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் உதாரணமாக வேதத்திலே நாம் படிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களை அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு நாட்டை கொடுக்கும்படிக்காக எகிப்திலிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து அவர்களை ஒரு நாட்டை கொடுக்கும்படிக்கு, அந்த கானான் தேசத்தை கொடுக்கும்படிக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்படி கூட்டிக் கொண்டு வந்திருக்கிற அந்த நாளிலே அங்கே கானான் தேசத்திற்கு பக்கத்தில் கொண்டு வந்து விட்டு அங்கே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும், இந்த தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, இதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்,
ராஜ்யத்தை கொடுக்கிறார். அவர் அருமையான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்ன பொழுது அவர்களுக்குள்ளா சொன்னார், ஐயோ நம்ம எப்படி அந்த நாட்டுக்குள்ள போவோம்னு சொல்லி நமக்கு தெரியல, அதனால ஒரு 12 பேர் அனுப்புவோம், அவங்க போய் அங்கே போய் வேவு பார்த்து விட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து எந்த வழியாக போனால் நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லி சொல்கிறத பார்த்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்க வேவுக்காரரை அனுப்பினார்கள். அங்கே போன 12 வேவுக்காரர்கள் அங்கே திரும்பி வந்த பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:30 அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள், அங்கே திரும்பி வந்தவர்களுக்குள்ளாக காலேப் என்கிற மனுஷன் அவர் அந்த இஸ்ரவேல் மக்களிடத்தில் சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:30 நாம் வாசிப்போம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்தை நாம் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டாம், எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அது காலேப்பினுடைய வார்த்தை. அருமையான பிள்ளைகளை, நமக்கு எதிர்காலத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதையில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது கடினமான காரியம் அல்ல. ஹல்லேலூயா என்று சொல்லி காலேப் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய், நேரமாக வேண்டாம்ப்பா, சீக்கிரமா போவோம், உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே அவனோடு கூட போய் வந்த மீதி ஒரு 10 பேர் இருக்கிறார்கள், அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாம் அங்கே தொடர்ந்து அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 13:31 33 வரைக்கும் வாசிக்கிறோம். அங்கே எண்ணாகமம் 13:31-33 நாம் வாசிப்போமா. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அருமையான பிள்ளைகளே, இங்க இந்த மக்கள் இன்னொரு 10 பேர் இங்கே காலேப் சொல்லுகிறான் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. இங்கே மற்ற இன்னொரு 10 பேர் சொல்லுகிறார்கள், அவனோடு கூட போய் வந்த மனுஷரோ, அவங்களெல்லாம் நம்மளால எதிர்க்கவே கூடாது, அவங்களாம் பெரிய பலவான்கள், நம்மளால ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் எல்லாருடைய மனதையும் கரைந்து போகும்படிக்கு துர்ச்செய்தியை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா அருமையான பிள்ளைகளே? ஹல்லேலூயா. நம்முடைய எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வாதமாய் வைப்பார் என்கிற அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே பார்க்கிறோம், அவர்களை 1 வருட காலமாய் அவர்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்து அந்த 2வது வருடத்தின் தொடக்கத்திலே அவர்களுக்கு கொடுக்கிறார், இங்கே இருக்குது போய் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா. ஹல்லேலூயா. இங்கே ஒரு பெரிய கூட்டம் பயப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் அங்கே காலேப், அவனோடு கூட யோசுவாவும், அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், ஆனால் நாம் ஜெயித்துக் கொள்ளலாம் ஹல்லேலூயா என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் மற்ற 10 பேர் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம், நம்மால் ஜெயிக்க முடியாது ஹல்லேலூயா, பயப்படுகிறார்கள், அவர்கள் ராட்சசர்கள் ஹல்லேலூயா, ராட்சசர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னால் இருக்கிற தடைகளை பார்த்து ஆண்டவர் நமக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொல்லி ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கிறதே, அதற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற ராட்சசர்களை போல இருக்கிற பயப்படுத்துகிற எல்லா ஆவிகளை பார்த்து ஹல்லேலூயா பயந்து போகிறோமோ? நம்முடைய வாழ்க்கை இப்படியே நொந்து போய்விடும், நாம் இவ்வளவு தூரம் வர்றதுக்கு பதிலாக எகிப்து தேசத்திற்கே போய்விடலாம் என்று சொல்லி நினைக்கிற கூட்டமாக இருக்கிறோமோ? பயத்தை ஜெயிப்போமாக. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே சிறுமந்தையே. ஹல்லேலூயா. பயப்படாதே சிறுமந்தையே. இவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய அவிசுவாசம்,
இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து எவ்வளவு நன்மைகளை செய்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வனாந்திர பாதையிலே அவர்கள் நடந்து வந்த பாதையில் எல்லாம் செங்கடலை பிளந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எகிப்தின் பார்வோனுடைய எல்லா வல்லமைகளையும் செங்கடலில் செங்கடலுக்குள்ளாக அமிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. வருகிற பாதையில் அவர்களுக்கு தேவையான ஒன்று குறையாதபடிக்கு எல்லாவற்றையும் கொடுத்து வந்தார். ஹல்லேலூயா. அவ்வளவு செய்து வந்த அந்த தேவனை இந்த நாளிலே விசுவாசிக்க கூடாதபடிக்கு ராட்சசர்களை பார்த்து பயப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய எதிர்காலத்தை பார்த்து நாம் பயப்படும்படிக்கு நம்முடைய தேவன் நமக்கு சொல்லவே இல்லை. அங்கே ராட்சசர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அங்கே அவர்கள் பலவான்களா? பலவான்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு காரியம் நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்குள்ளா இருக்கிறவர்களை இருக்கிறவரை காட்டி இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இதை அறியாமல் போனபடியினாலே அவர்கள் பயந்தார்கள். நாம் என்னாகமத்தின் புஸ்தகம் 14:11 கர்த்தர் அந்த பயப்படுகிற ஜனங்களை குறித்து சொன்ன வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். என்னாகமம் 14:11 கர்த்தர் மோசேயை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? எதுவரைக்கும்? தேவன் நமக்கு இவ்வளவு நாளும் நம்மை நடத்தி கொண்டு வந்த பயங்கரமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை விசுவாசியாதபடிக்கு ஐயோ அவரால் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லி பயந்து போக வேண்டாம். அருமையான பிள்ளைகளை பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ராட்சசர்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற பயங்கரமான காரியங்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 14:16 நாம் இன்னொரு நிகழ்ச்சியும் நாம் வாசிக்கிறோம். அங்கே பேதுரு என்கிற மனுஷன் அவன் கடல் மேல் நடந்து போகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் நடந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 14:27 நாம் வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருவதை பார்த்து இவர்கள் பயந்தார்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வரும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறவராக, நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் காற்றுக்கு நடுவிலே அலைந்து கொண்டிருக்கிற படகு அது அலையாமல் நிற்கும்படிக்காக அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கடல் மேல் நடந்து வந்தால், ஐயோ இது என்னமோ வினோதமா இருக்குதே என்று சொல்லி பயந்தார்கள். இது ஏதோ ஆவி போல இருக்கிறதே என்று சொல்லி பயந்தார்கள். கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார் என்பதை நாம் நம்புவோமாக. நம்முடைய கடினமான சூழ்நிலைகளை அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. அவர்கள் பயந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறதை நாம் வாசிப்போமா? 28 நாம் வாசிப்போம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அருமையான பிள்ளைகளே, நாம் அநேக நேரங்களிலே தைரியம் கொண்டு அங்கே இயேசு இருக்கிறார், நாம் தைரியமாய் போகலாம் என்று சொல்லி போகும் பொழுது காற்று பலமாய் அடிக்கிறது. ஹல்லேலூயா. காற்று பலமாய் அடிக்கிறது. நமக்கு இயேசு பயப்படாதே என்று சொல்லி சொன்னார் அல்லவா? எனவே பயப்படாதபடி இருக்கு சொன்னவுடன் இங்கே பேதுருவுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்து விட்டது. அவர் இயேசுவேத்துல கேட்கிறார், நான் கடலின் மேல் நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னு சொல்லி, இயேசு வா அப்படின்னு சொல்லி சொன்னவுடன் நடந்து போகிறான். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் ஜெயம் கொண்டவர்களாய் நடந்து போகிற கொஞ்சம் தூரத்துல, ஹல்லேலூயா, காற்றை பார்த்து பயப்படுகிற பேதுருவை நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே நாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக பார்க்கும் பொழுது அவர்கள் ராட்சசர்களை கண்டு பயந்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே காற்று தான்
வெறும் காற்று. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் பிரச்சனைக்கு மேலே நடந்து போவோம், பிரச்சனைக்கு மேலே நடந்து போகும்போத பக்கத்தில் வேற யாராவது நின்று கொண்டு ஹல்லேலூயா நம்மை நிந்தித்து பேசிட்டாங்கன்னா போதும், பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி நிந்தனையாய் பேசிட்டா போதும், உடனே விழுந்துடலாம். ஹல்லேலூயா. இயேசுலப்பா வான்னு சொல்லி சொன்னாரு, இயேசுவை நம்பி தானே நம்ம போனோம், இயேசுவை நம்பி கடைசி வர போலாம் இல்லையா என்று சொல்லி நினைக்காதபடிக்கு, ஐயோ என்னைய பற்றி நான் இயேசுவை நம்பி தானே போறேன், என்னைய இப்படி நிந்திக்கிறார்களே, காற்றாய் பேசுகிறார்களே, காற்றான பேச்சுகள், அது வெற்று பேச்சுகள், அதுல ஒரு அர்த்தம் இல்லாத பேச்சுகள், பலமான காற்றான வார்த்தைகள், அதை கேட்டவுடன் மனமுடைந்து நொறுங்கி நாம் பிரச்சனைக்குள்ளாக முங்கி போகிறவர்களாய் போய்விடுகிறோமே. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, காற்றான காரியங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், இயேசுவை பார்ப்போமாக. ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற, நம்மை அழைத்த இயேசு அவர் அந்த கடலின் மேல் தான் நிற்கிறார். நாம் எந்த பிரச்சனைகள் நமக்கு பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறதோ அந்த பிரச்சனை அதே கடல் மேல் தான் அவர் நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் அப்படி நிற்கிற அந்த இடத்துல நாம் இயேசுவை பார்த்து நாம் போவோமாக. ஹல்லேலூயா. நாம் அமிழ்ந்து போக வேண்டாம் அருமையான பிள்ளைகளே. அமிழ்ந்து போனதற்கு காரணத்தை இயேசு சொல்வதற்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்ல, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அற்ப விசுவாசி. ஹல்லேலூயா. அங்கே இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் விசுவாசியாமல் போனார்கள், இவனோ அற்ப விசுவாசியாய் காணப்படுகிறான் என்று சொல்லி நாம் நன்றாய் கற்றுக்கொள்கிறோம். பயத்திற்கு ஒரு அடிப்படை காரணம் அவிசுவாசம். ஹல்லேலூயா. பயப்படுவோமானால் அவிசுவாசத்தினாலே தான். ஹல்லேலூயா. விசுவாசியே கலங்காதே, விசுவாசியே பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தை ஏழுதரம் புடைமுடப்பிட்டு எழுதப்பட்ட சுத்த சொற்களாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு பயப்படாதபடிக்கு வாழும்படிக்காக நாம் இயேசு கிறிஸ்துவை பயப்படாதே சிறுமந்தையே என்று சொல்லி சொன்னாரே, அவர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை தருவேன் என்று சொல்லி அதற்கு பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை நாம் உணர்ந்து நாம் விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாம் கர்த்தரை விசுவாசிப்பதற்கு நம்புவதற்கு பதிலாக நாம் பொருளை நம்புகிறபடியினாலே நாம் பயப்படுகிறோம். ஹல்லேலூயா. பொருள் மேல் நம்பிக்கை. எனக்கு இன்னைக்கு பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இவ்வளவு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அப்பா ரொம்ப தைரியம்தான். ஆனால் பேலன்ஸ் இப்போ குறைஞ்சு போச்சு, இந்த கொரோனா நாட்களில் எவ்வளவோ செலவுகள் வருமானங்களோ குறைந்து விட்டது. ஹல்லேலூயா. நாம் சேர்த்து வைத்தது எவ்வளவுக்கு குறைந்து போனது, அது குறையும் பொழுது ஹல்லேலூயா நமக்கு பயம் ஏற்படுகிறது, எதிர்காலத்தை பார்த்து ஒரு பயம். ஹல்லேலூயா. இப்படியே குறைந்தா நம்ம என்ன செய்வோம், எப்படி பிழைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வசனம் இருக்கு, லூக்கா 12:32 வசனத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா, அதே வசனத்துல நாம் வாசிக்கிற பாருங்கள், பயப்படாதே சிறுமந்தையே. லூக்கா 12:32, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து சொல்லுகிற வசனம் 33-34 வசனங்களை நாம் வாசிப்போமா. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் பரலோகத்திலே இருப்பதாக. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், பரலோகத்திலே நீங்கள் பொக்கிஷங்களை சம்பாதித்து வையுங்கள். ஹல்லேலூயா. பரலோகத்திலே சம்பாதித்து வையுங்கள். எப்படி சம்பாதிக்க வேண்டும்? அநேக காரியங்களை குறித்து நாம் வேத பாட கூட்டங்களிலே நாம் கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிச்சை கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு பரலோகத்திலே சம்பாதித்து வைப்பீர்கள். அங்கே சம்பாதித்து வைப்போமானால் அதை ஒரு திருடனும் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்திலே இருக்கட்டும். இந்த பூமியில் இருக்கிற பொக்கிஷங்களின் மேல் நம்பிக்கை வேண்டாம் அருமையான பிள்ளைகளே. நம்முடைய இருதயம் இந்த பூமியில் இருக்கிற பொக்கிஷங்களை நம்பி வாழ வேண்டாம். நாம் இயேசுவை நம்புவோமாக.
நமக்கு முன்பாக செல்லுகிற நம்முடைய மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவோமாக. அவர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறு மந்தையே. ஹல்லேலூயா. அவருக்கு பின்பாக போகிறவர்களே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களே, பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி கூப்பிடுகிறாரே. இன்றைக்கு நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கட்டும். ஹல்லேலூயா. நாம் இந்த பூமியில் இருக்கிற பொக்கிஷத்தின் மேல நம்பிக்கையை வைத்து ஹல்லேலூயா நாம் பயப்படுகிறவர்களாய் மாறிவிட வேண்டாம். கொஞ்சம் நம்முடைய பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளவு பயம் கிடுகிடுகிடு என்று சொல்லி பிடிக்கிறதா இருக்கிறதானால் நம்முடைய நம்பிக்கை பொருளாசையில இருக்கிறது, பொருளில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அப்படி இல்லாதபடிக்கு நாம் தேவனை விசுவாசிப்போமாக. அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவோமாக. அப்பொழுது நாம் பயப்படாதபடிக்கு இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். ஒரு பாடல் கூட இப்படியாய் பாடுவதுண்டு, பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன், தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. நம்முடைய நம்மை மேய்க்கிற நம்முடைய கர்த்தர், நம்முடைய மேய்ப்பர், அவர் நம்மை பயப்படாதே என்று சொல்லி சொல்லி இருக்கிறாரே. அந்த கவியை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டா, யேகோவாவுன் தேவமானார் ஏதும் பயம் வேண்டாம். யேகோவாவுன் தேவமானார் ஏதும் பயம் வேண்டாம். அருமையான பிள்ளைகளே, நம்மை கூப்பிட்டு சொல்லுகிறவர் பயப்படாதே சிறுமந்தையே என்று சொல்லி கூப்பிடுகிறவர் அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எஜமான். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன். அவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் தான் சொல்லுகிறார், நம்மை மேய்க்கிற அந்த கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே. அவர் நமக்கு தேவனாயிருக்கிறபடியினாலே நாம் எந்த காரியத்திற்கும் பயப்படாமல் இருக்கும்படிக்கு நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் பயப்படாமல் வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு மூன்று காரியங்களை, ஒரு குறிப்பாக ஒரு மூன்று குறிப்புகளை நாம் கற்றுக்கொண்டு முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் பயப்படாமல் வாழ வேண்டும். பயப்படுவது நிச்சயமாய் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல. ஹல்லேலூயா. கடும் காற்று கப்பல் கவிழத்தக்கதாக காணப்படுகிற அந்த நேரத்திலும் பயப்படுவது தேவனுக்கு ஏற்புடையது அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. நாம் பயப்படாமல் வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு மூன்று காரியங்களை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக நாம் தேவனுடைய சட்டைகளுக்குள்ளாக அடைக்கலமாய் புகுந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சட்டைகளுக்குள்ளாய் அடைக்கலமாய் புகுந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நமக்குள்ளாக தேவனுடைய ஆவி அனல் மூட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அனல் மூட்டப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக தேவ அன்பில் நாம் பூரணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மூன்று காரியங்கள். ஒன்று, தேவனுடைய சட்டைகளுக்குள்ளாய் அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய ஆவியை நமக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக தேவ அன்பிலே நாம் பூரணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மூன்று காரியங்களை நாம் வேகமாய் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. முதலாவதாக தேவனுடைய சட்டைகளுக்குள் அடைக்கலமாய் புகுந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சட்டைக்குள்ளாய் அடைக்கலமாய் புகுந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கோழி எப்படி தன்னுடைய குஞ்சுகளை அது அரவணைத்துக் கொள்ளும் பொழுது அந்த குஞ்சுகளுக்கு ஒரு பயமும் இல்லாதபடிக்கு காணப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதோ ஹல்லேலூயா, அதே போல அந்த சட்டைகளுக்குள்ளாக பயம் இல்லாமல் இருக்கிற ஒரு இடம் இருக்கிறது ஹல்லேலூயா. தேவனுடைய சட்டைகளுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது ஹல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் 91:4-6 வசனங்களிலே அங்கே அந்த பயமில்லாத இடத்தை குறித்து நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் மீண்டுமாய் அதை ஆராய்ந்து பார்த்து அதை தியானிக்கும்படிக்காக சங்கீத புஸ்தகம் 91 சங்கீதம் 4:5-6 வசனங்களை நாம் வாசிப்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவிலே உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். அருமையான பிள்ளைகளே, அந்த சிறகுக்குள்ளாக மூடிக்கொள்ளுகிற தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஆசையாய் கூப்பிடுகிறார், கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அணைத்துக் கொள்ளும்படியாய், எத்தனையோ தரம் நான் உன்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லி ஆசையாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரே. அந்த செட்டைகளுக்குள்ளாக நாம் வந்து சேர்ந்து கொள்வோமானால் அங்கே இருக்கிற பாதுகாப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வசனங்களின் முடிவில் பார்க்கிற 6 வசனத்துல பயப்படாதிருப்பா எதுக்கெல்லாம் என்று சொல்லி பார்ப்போமானால் 5-6 வசனங்களில வாசிக்கிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம் என்று சொல்லி 4 காரியங்கள். ஹல்லேலூயா. அது இரவா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, நாம் பயப்படாதபடிக்கு காணப்படும் தக்கதாக ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அது அந்த செட்டைகளுக்குள்ளாக புகுந்து கொள்வோமா? அருமையான பிள்ளைகளே, அந்த செட்டைகளுக்குள்ளாக புகுந்து இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாய் வெளியே இருக்கிற காரியத்தை நாம் யோசிக்க கூடாது. ஹல்லேலூயா. அவர் வனாந்திரத்தில் நம்மை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது ஐயோ எகிப்தில் எதையோ விட்டு விட்டு வந்து விட்டேனே என்று சொல்லி நாம் யோசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய சட்டைக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த இடம் எனக்கு போதும் என்று சொல்லி நாம் இருக்க வேண்டிய காரியம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அதுதான் பாதுகாப்பான இடம். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வீட்டில் எல்லாருக்கும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் நாம் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அந்த கொள்ளை நோயின் நாட்களிலே கர்த்தர் நம்மை மூடி மறைத்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாஞ்சிப்போமாக, ஆண்டவரே நீர் என்னை மூடி மறைத்து வைக்கிற அந்த இடம் எனக்கு போதும் என்று சொல்லி நாம் வாஞ்சிப்போமாக. அந்த இடமே பயமில்லாத ஒரு இடம். ஹல்லேலூயா. எந்த கழுகோ பருந்தோ எந்த காரியமும் அந்த குஞ்சுகளை பிடிக்க முடியாதபடிக்கு அது பயமில்லாமல் குடியிருக்கத்தக்கதான ஒரு இடம். அது செட்டைகளினுடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே அடைக்கலம் புகுந்து கொள்வோமாக. கர்த்ததாமே அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கர்த்த நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், அந்த ரூத் என்கிற பெண்மணி அதே போல ஹல்லேலூயா இயேசுக்கு தேவன் அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தனக்கு தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் செட்டைகளுக்குள்ளாக புகுந்து கொள்ளும்படிக்கு அவள் மற்ற எல்லாவற்றையும் விட்டு வந்து விட்டாள். ஹல்லேலூயா. அவள் மீண்டுமாய் தன்னுடைய சுய தேசத்தை நினைப்பதில்லை. எப்படி ஆபிரகாம் தன்னுடைய சுய தேசத்தை விட்டு கர்த்தர் அழைத்து வந்த தேசத்திற்கு வந்து நான் இனிமேல் என்னுடைய சுய தேசத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்லி வந்து விட்டானோ அவனை தேவன் பாதுகாத்தார். ரூத்தை அதே போல பாதுகாத்தார். ஏன் பாதுகாத்தார்? ரூத்தை ஏன் ஆசீர்வதித்தார்? அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளாய் அடைக்கலமாய் வந்து விட்டபடியினாலே. ஹல்லேலூயா. அங்கே நான் வாசிக்கிறோம் பாருங்க, ரூத்தின் புஸ்தகம் 2:12 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ரூத் 2:12 வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். தேவனாலே இந்த செட்டைகளுக்குள்ளாக வந்த ஒவ்வொருவருக்கும் அங்கே நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லி இஸ்ரவேலிலே எல்லாருக்கும் அறிவு இருந்தது. அந்த அறிவை வைத்துதான் அங்கே போவாஸ் என்கிறவன் அந்த ரூத்தை ஆசீர்வதித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தபடினாலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா.
ஐயா, நிறைவான பலன் கிடைக்கும் அருமையான பிள்ளைகளே. ஆனால் ஒரு சுய தேசத்தை விட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதை பார்க்கிறோம். கோழி குஞ்சு அது வெளியே இருக்கிற புழுவின் மேல் ஆசைப்பட்டு அந்த செட்டைகளுக்குள்ளாக இருக்கிறதை விட அங்கே வெளியே இருக்கிற அந்த புழுவை சாப்பிடுவது நல்லது என்று சொல்லி நினைத்து வெளியே வருமானால் அதற்கு பாதுகாப்பு இல்லை. அதற்கு பாதுகாப்பு இல்லை. அந்த செட்டைகளுக்குள்ளாக வந்து விட்டதற்கு பின்பாக ரூத் மீண்டும் மோவாப் தேசத்திற்கு போகலாம் என்று சொல்லி சிந்திக்கிறவளா இருந்திருப்பாளானால் இந்த அடைக்கலம் அவளுக்கு கிடைத்திருக்காது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய சுய தேசத்திற்கு திரும்பி போகலாம் என்று சொல்லி அவன் இடையில் நினைத்திருப்பானால் இன்றைக்கு ஆபிரகாமுக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தராமே அவர் செட்டைகளுக்குள்ளாக வருகிறவர்களுக்கு அங்கே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? அங்கே இயேசு கிறிஸ்து சொன்னது போல, பயப்படாதே சிறுமந்தையே, அவர் தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு பிதாவானவர் பிரியமாயிருக்கிறார். அவர் ராஜ்யத்தையே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார். நாமோ சின்ன சின்ன காரியங்களுக்காக ஆசைப்பட்டு இதை கிடைக்குமா அது கிடைக்குமா என்று சொல்லி கேட்டுட்டு இருக்க அருமையான பிள்ளைகளே, சின்ன சின்ன காரியம் இல்ல, அவர் ராஜ்யத்தையே கொடுப்பதற்கு வாஞ்சியா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்திய சுவிசேஷம் 10:29-30-31 இந்த காரியத்தை அவர் மீண்டுமாய் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மத்திய சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாமா? மத்திய 10:29-31 வரைக்கும். ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அருமையான பிள்ளைகளே, இந்த உலகத்துல இப்படிதான் எல்லா அடைக்கலான் குருவிகளுக்கும் இப்படிதான் நடக்கும். இப்படிதான் கஷ்டங்கள்லாம் உலகம் எங்கும் வரும். இப்படிதான் அழகு அடைக்கலாம் குருவிகள் எல்லாம் கீழே விழுந்துரும் என்று எல்லாம் நாம் நினைத்து கொண்டு, ஹல்லேலூயா, நாமும் அதே போல பயப்படுகிறவர்களாக இருப்போமானால் அங்கே சொல்லுகிறார், அந்த அடைக்கலாம் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் கூட சொல்லுகிறார், அந்த இரண்டு காசுக்கு விற்கப்படுகிற, ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கப்படுகிற அந்த குருவி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது. ஹல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் நம்முடைய காரியத்தை அப்படி விடமாட்டார். ஹல்லேலூயா. அந்த குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய செட்டைகளுக்குள்ளாக நம்மை மூடி மறைத்து பாதுகாப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. ஒன்று மாத்திரம், இந்த ரூத்தை போல, ஹல்லேலூயா, என்னுடைய பழைய வாழ்க்கையை எல்லாம் விட்டுவிட்டு, துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டுவிட்டு, ஹல்லேலூயா, அவருடைய செட்டைகளுக்குள்ளாக அடைக்கலமாய் புகுந்து கொள்வோமாக. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பாதுகாப்பார். அவர் சொல்லுகிறார், ஆதலால் பயப்படாதிருங்கள், ஆதலால் பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக படைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் எப்படிலாம் இப்படிதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி சாதாரணமான காரியமாய் நம்முடைய வாழ்க்கையும் அதே போல சாதாரணமாய் முடிந்து விடும் என்று சொல்லி நிச்சயமாய் நினைக்க வேண்டாம். நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே பயப்படாதிருப்போமாக. நாம் இரண்டாவதாக தேவனுடைய ஆவியை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நம்முடைய ஆவி முறிந்து போய்விடுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி முறிந்து போன ஆவியா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த முறிந்து போன ஆவியினாலே, ஹல்லேலூயா, நாம் அநேக நேரங்களிலே பயப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அநேக நேரங்களிலே பயப்படுகிறவர்களா இருக்கிறோம். நாம் முறிந்து போனது, நமக்கு ஒரு தைரியமும் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி சோர்ந்து போனது, எவ்வளவோ சோர்ந்து போனது. இங்கே தீமோத்தி என்கிற தேவ மனுஷனுக்கு பவுல் எழுதின நிருபத்தில் நான் வாசிக்கிறது போல, 2 தீமோத்தியின் புஸ்தகம் 1:6-7 அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். 2 தீமோத்தியின் புஸ்தகம் 1:6-7 வாசிப்போமா? இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால்
உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. இங்கே அவர் சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அவர் கொடுத்த ஆவி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. ஹல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவி சோர்ந்து போய் மடங்கி படுத்துக்கொண்டு என்ன செய்வது, இனிமே என் வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து முடங்கி கொண்டு இருப்பதற்கான ஒரு ஆவி அல்ல. ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த ஆவி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. அந்த ஆவியை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. ஹல்லேலூயா. அது அணைந்து போயிருக்கிறது. அதுதான் வாழ்க்கையில இன்றைக்கு பயந்து போய் நீ சுருண்டு போய் நான் படுத்து கிடப்பதற்கு என்ன செய்வது, இப்படிதான் நம்ம வாழ்ந்து முடிக்க வேண்டியது அவசியமா இரு போயிடுச்சு போலுக்கு, இனிமே நம்ம என்ன பண்ண என்று சொல்லி பயந்து போய் ஹல்லேலூயா. அனல் இல்லாமல், அதிலே ஒரு வேகம் இல்லாமல், அதிலே ஒரு சந்தோஷம் இல்லாமல், அதிலே ஒரு அன்பு இல்லாமல், எல்லாம் முடங்கி போய் கிடைக்கிற ஒரு ஆவி நமக்குள்ளா எப்படி வந்தது, அந்த ஆவியை நாம் விட்டு அனல் மூட்டுவோமாக. பரிசுத்த ஆவிக்கு அனல் மூட்டுவோமாக. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தைரியமுள்ள ஆவியை அனல் மூட்டுவோமாக. ஹல்லேலூயா. அங்கே சொல்லுகிறார், கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல். ஹல்லேலூயா. கஷ்டம் இருக்குது, சூழ்நிலை பிரச்சனையா இருக்குது. அங்கே அவருக்கு ஊழியம் செய்கிற இந்த தேவ மனுஷன் தீமோத்தேயு அவனுடைய அவன் கர்த்தருக்கு சாட்சி சொல்லும் பொழுது அங்கே கஷ்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சாட்சியை குறித்து நீ வெட்கப்படாமல். ஹல்லேலூயா. தீங்கு அனுபவித்தாலும் தைரியமாயிரு. ஹல்லேலூயா. பாடுகளுக்குள்ளாக போகிறதா இருந்தாலும் தைரியமாயிரு என்று சொல்லி அங்கே அந்த தேவ மனுஷனாகிய தீமோத்தேயுக்கு பவுல் அங்கே அறிவுரை கூறுகிறதை நாம் இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, ஆவி முறிந்து போகிறதா? நாம் நாம் நம் நம்முடைய ஆவி முறிந்து போவதை போல அங்கே எலியா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், அவனுடைய ஆவியும் ஒரு நாள் முறிந்து போனது. ஹல்லேலூயா. அவன் முறிந்து போன ஆவி உள்ளவனாக, சோர்ந்து போனவனாக மாறிவிட்டான். தேவன் அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஹல்லேலூயா. சோர்ந்து போய் இருப்பது சரி என்று சொல்லி ஒரு நாளும் ஒத்துக்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. நாம் அந்த எலியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல அவன் பலத்த காரியத்தை செய்தான். இது போல உலகத்துல இது வரைக்கும் ஆதி முதல் இந்நாள் வரைக்கும் ஒருவரும் செஞ்சதில்லைங்க. ஹல்லேலூயா. ஒருவரும் செஞ்சதில்லை. ஆதி முதல் இந்நாள் வரைக்கும் அவன் ஒரு மனிதனாக நின்று 850 பாகாலுடைய தீர்க்கதரிசிகள், 850 பேர், ஹல்லேலூயா, அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக ஒரு தனி மனிதனாய் நின்று கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நிரூபிக்கத்தக்கதாக வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணினவன் எலியா. ஹல்லேலூயா. வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணினவன். ஹல்லேலூயா. அவன் ஆவி எவ்வளவு வைராக்கியமா இருந்தது, அவன் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். அந்த நாளிலே அவன் செய்த காரியத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அவன் அங்கே 850 தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சுற்றி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நடுவில் இருந்து சவாலாக பேசினவன். அவனுடைய ஆவியில அவ்வளவு வைராக்கியம் இருந்தது தேவனுக்காக. ஹல்லேலூயா. அங்கே நான் வாசிக்கிறோம் பாருங்கள், ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 20-21 வசனங்களை நான் வாசிப்போமா? அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான்.
ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆம், இங்கே ஒரு சேலஞ்ச் கொடுக்கிறார். அதை தொடர்ந்து நாம் வாசிப்போமானால், நீங்கள் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுகிற தேவனே தேவன் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல காரியம் என்று சொல்லி சொல்லும்படிக்காக அவன் 850 பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஆகாப் ராஜா கூட்டிக் கொண்டு வைந்து நிறுத்தின அந்த இடத்துல அவர்களுக்கு விரோதமா அவர்களுக்கு எதிராக நின்று ஹல்லேலூயா சவாலிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த நாளிலே அவனுடைய ஆவி எவ்வளவு பயங்கரமாய் வைராக்கியமாயிருந்தது. ஹல்லேலூயா, அவ்வளவு வைராக்கியமாயிருந்த அவன் அன்றைக்கு அக்கினியை வானத்திலிருந்து இறங்க பண்ணி அந்த ராத 3 வருடமாக மழை பெய்யாத மழையை அந்த சாயந்திர வேளையிலேயே மழை பெய்யும்படிக்கு தேவனிடத்திலே போராடி ஜெபித்து மழையை பெய்ய பண்ணினவன் ஹல்லேலூயா எவ்வளவு வைராக்கியமான அவனுடைய ஆவி எவ்வளவு உற்சாகம் உள்ளது, எவ்வளவு வைராக்கியம் உள்ளது, எவ்வளவு தைரியம் உள்ள ஆவி ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவியை பெற்றவன் கூட ஒரு சில நாட்களுக்குள்ளாக அவன் வாழ்க்கையில் நடந்ததை நாம் அங்கே பார்ப்போமானால் அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19:4-5 நாம் வாசிப்போமா. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கத்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அருமையான பிள்ளைகளே, இவ்வளவு வைராக்கியமானவன் கூட ஆவிலே முறிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, இவ்வளவு பயங்கரமான காரியத்தை செய்தவன் கூட ஹல்லேலூயா அந்த இயேசபேல் என்கிறவள் பேசின வார்த்தையை கேட்டு பயந்து போகிறதை பார்க்கிறோம். பேதுருவும் அதே போல்தான், காற்று பலமாய் வீசுகிறதை பார்த்து அவன் பயந்தான். ஹல்லேலூயா, காற்று பயங்கரமாய் வீசுகிறதை இயேசபேலால ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, எலியாவை ஒருவனும் தொட முடியாது. ஹல்லேலூயா, தேவன் அக்னியாக இருந்து அவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இவனோ இயேசபேல் பேசின வார்த்தையை கேட்டு ஹல்லேலூயா பயந்து போய் அவன் சொல்லுகிறான், நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே, போதும் அப்பா என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே முறிந்து போன ஆவி உள்ளவனாக இன்றைக்கு இருக்கிறார். ஆனால் தேவன் அவனை கைவிடவில்லை. பாருங்களேன், அவன் முறிந்து போனான் என்று சொல்லி அவனை விட்டு விடவில்லை. தேவதூதனை அனுப்பி அவனை எழுந்திருந்து சாப்பிடும்படிக்கு அவனுக்கு அந்த வனாந்திரத்திலும் சாப்பாடு கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவனை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளே, அந்த ஆவியை மீண்டும் அனல் மூட்டுவோமாக. நீங்கள் அநேகர் பேசின நிந்தனையான வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய ஆவி முறிந்து போயிருக்கிறதோ ஹல்லேலூயா, நிந்தனையான வார்த்தைகளை கேட்டு ஆவி முறிந்து போன ஆவியாய் உங்களுடைய ஆவி மாறி போய்விட்டதோ, அநேக வருடங்களுக்கு முன்பாக வைராக்கியமாக இருந்தேன், இன்றைக்கோ அநேகர் பேசின வார்த்தைகளினாலே முறிந்து போனேன் என்று சொல்லி சொல்லப்படுகிற நிலைமையில் இருக்கிறீர்களோ ஹல்லேலூயா, அனல் மூட்டுங்கள். ஹல்லேலூயா, உங்கள் ஆவிக்கு அனல் மூட்டுங்கள். ஹல்லேலூயா, பரிசுத்த தேவ தூதர்கள் வந்து இன்றைக்கு உங்களை அனல் மூட்டும்படிக்காக உங்களை தட்டி எழுப்புகிறார்கள். ஹல்லேலூயா, போதும் கர்த்தாவே என்று சொல்லி சொல்வதை விட்டுவிட்டு இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா, இன்னும் செய்ய வேண்டியது அநேகம் உண்டு என்று சொல்லி சொல்லுகிற தேவனுடைய சத்தம் காதிலே தொனிப்பதாக. ஹல்லேலூயா, நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் உண்டு. ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுங்கள். நம்முடைய பயம் முற்றிலுமாய் நம்மை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா, நாம் 3வதாக தேவ அன்பிலே நாம் பூரணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, தேவ அன்பில் பூரணப்படுங்கள். ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளே, தேவ அன்பிலே நாம் பூரணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, நாம் பொருளாசை உள்ளவர்களாக அல்ல. ஹல்லேலூயா, தேவ அன்பிலே நாம் பூரணப்படுங்கள். ஹல்லேலூயா, உங்களுக்குள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். அப்பொழுது பரலோகத்தில் ஹல்லேலூயா உங்கள் பொக்கிஷம் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா, பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். ஹல்லேலூயா, நாம் தேவ அன்பு நம்மை நிரப்பட்டும், நம்முடைய இருதயத்தை நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஆண்டவர் வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர். எனவே நம்முடைய இருதயம் தேவ அன்பினால் நிரம்பட்டும். ஹல்லேலூயா, யோவான் சுவிசேஷ அப்போஸ்தலனாகிய யோவான் 1வது நிருபத்தில் 1 யோவான் 4வது அதிகாரம்
பதினாறாவது வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனத்திற்கும் வரைக்கும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பயமில்லாமல் வாழ்வதற்கு பூர்ண தேவ அன்பு வேண்டும். ஹலலுயா. பொருள் ஆசை உள்ளவர்களாக மற்றவர்களிடத்தில் அன்பு கூற முடியாதபடிக்கு இருப்பீர்களானால், பொருளாசை உள்ளவர்களாக மற்றவரிடத்தில் அன்பு கூற முடியாமல் இருப்போமானால், சொந்த சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியாமல் இருப்போமானால், ஹல்லேலூயா, இன்றைக்கு நாம் அன்பிலே பூர்ணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமாக. நாம் வாசிப்போமா 1 யோவான் 4:16-17 வசனங்களை வாசிப்போம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. வசனத்திலே கடைசியில வாசிக்கிற பாருங்கள், பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. எனவே நாம் அன்பில் பூரணப்பட வேண்டும். பயமில்லாமல் வாழ்வதற்கு நாம் அன்பிலே பூரணப்பட வேண்டும். தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் விசுவாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. நாம் தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை விசுவாசிக்கிறவர்களானால், அந்த அன்பில் அன்பு நம்முடைய இருதயத்தை பூரணப்படுத்துவதாக. ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தில் நிலைத்திருக்கும்படிக்காக அன்பிலே நாம் வளருவோமாக. ஹல்லேலூயா. அந்த அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வருகிற நாளிலே நாம் தைரியமாயிருக்கும்படிக்கு, ஹல்லேலூயா, அந்த அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த அன்பு அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி வாழ்ந்தாரோ அதே போலதான் நாமும் இந்த பூமியிலே அன்புள்ளவர்களாய் வாழுவோமாக. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பிரதிநிதிகளாக தான் இந்த பூமியிலே வாழ்கிறோம். இயேசுவுக்கு சாட்சியாக தான் நாம் இந்த பூமியிலே வாழ்கிறோம். இயேசுனுடைய அப்போஸ்தலர்களாக நாம் இந்த பூமியிலே வாழ்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நாம் அன்பிலே பயமில்லாதபடிக்கு, அன்பிலே பயமில்லை, நமக்கு அன்பாக இருப்போமானால், தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே இருக்குமானால், எதிர்காலத்தை பற்றியும் பயமில்லை, நியாய தீர்ப்பு நாளை குறித்தும் பயமில்லை. ஹல்லேலூயா. நாம் பயமில்லாதபடிக்கு இருக்கும்படிக்காக அன்பிலே பூரணப்படுவோமாக. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. இந்த உலகத்தில் பயந்து பயந்து ஏன் வாழ வேண்டும்? அன்பினாலே நம்முடைய உள்ளத்தை ஏன் நிரப்பக்கூடாது? ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை அன்பினாலே பூரணமாய் நிரப்புவோமாக. பவுல் அப்போஸ்தலர் தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ரோமர் 8:36-37 வசனங்களிலே அவர் அந்த அன்பினுடைய தன்மையை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் எழுதும் பொழுது ரோமர்களுது நிருபம் 8:36-37 வசனங்களை நாம் வாசிப்போமா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுளமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மருமையான பிள்ளைகள், இந்த ரகசியத்தை மட்டும் நாம் தெரிந்து கொள்வோமாக. நாம் நமக்கு இருக்கிற உபத்திரவத்தையும் வியாகுலத்தையும் துன்பத்தையும் பசியையும் இதையெல்லாம் நினைத்து கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு நாம் விலகி போவோமானால் அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த ரோமர் சொல்லுகிற கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. யார் என்று சொல்லி ஒரு மனிதனை சொல்லாதபடிக்கு அவர் சொல்லுகிற உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ என்று சொல்லி இவ்வளவு காரியத்தை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, பயத்தை ஜெயிப்போமாக. ஹல்லேலூயா. இந்த உபத்திரவத்தை குறித்த பயம், நாளைக்கு உபத்திரம் வந்துருமோ, வியாகுலம் வந்துருமோ, துன்பம் வந்துருமோ, பசி வந்துருமோ, நிர்வாணம் ஆயிருவோமோ, நாசமோசம் வந்துருமோ, பட்டயம் வந்துருமோ என்று சொல்லி பயமில்லாமல் ஜெயம் கொள்வோமாக. ஹல்லேலூயா.
நம்முடைய தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, அவர் நம்மிடத்தில் அன்பு வைத்திருக்கிறபடியினாலே நாம் மூற்றிலும் ஜெயிப்போம். ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் ஜெயிப்போம். ஹல்லேலூயா, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஜெயிப்போம். இந்த கொள்ளை நோயின் நாட்களிலே ஹல்லேலூயா, எதிர்காலங்கள் பயப்படத்தக்கதாக எப்படி இருக்குமோ என்று சொல்லி அஞ்சத்தக்கதாக எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் நாம் ஜெயிப்போம், நாம் நிலைப்போம், நாம் நிற்போம். தேவன் நமக்கு நம்மில் அன்பாயிருக்கிறார். ஹல்லேலூயா, நாம் அதை உணர்ந்து நாம் அவருடைய அன்பினாலே, கிறிஸ்துவின் அன்பினாலே நம்முடைய உள்ளத்தை நிரப்புவோமாக. ஹல்லேலூயா, மற்றவர் மேல் அன்பு கூறுங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மற்றவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா, நாம் மற்றவர்கள் எல்லாரிடத்திலும் அன்பாக இருப்போமாக. யார் மேலும் கோபமோ எரிச்சல்களோ வன்முறைகளோ எந்த விதமான வைராக்கியமோ இல்லாதபடிக்கு நம்முடைய வீட்டில நாம் எல்லாரிடத்திலும் அன்பாக இருப்போமாக. நம்முடைய சுற்றிலும் இருக்கிறவர்கள் மத்தியிலே அன்புள்ளவர்களாக இருப்போமாக. ஹல்லேலூயா, கர்த்தாவே, தேவ அன்பிலே நாம் பூரணப்படும்படிக்கு கர்த்த நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, நாம் ஒருவேளை அநேக காரியங்களிலே பலவீனம் உள்ளவர்கள், நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? ஹல்லேலூயா, நாம் எப்படி மற்றவரிடத்தில் அன்பா இருக்க முடியும்? நானே பயப்படுகிறவனா இருக்கிறேனே. ஹல்லேலூயா, ஆண்டவர் தாம் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறவர், நம்முடைய பலவீனங்களிலே நமக்காய் பரிதபிக்கிறவர் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் எழுதின நிருபம் 4:15-16 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் எழுதின நிருபம் 4:15-16 வசனங்களை நாம் வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஆம், அந்த கிருபாசன தண்டை என்று சொல்லி சொல்லுகிற இடம் அது மகா பரிசுத்த ஸ்தலம். அதுவே பூர்ணமான இடம், பூர்ணமானவர்கள் வந்து சேர வேண்டிய இடம் அந்த இடம்தான். அன்பிலே பூர்ணப்படுங்கள். ஹல்லேலூயா, தேவ அன்பிலே பூர்ணப்படுங்கள், தைரியமாய் வாருங்கள். ஹல்லேலூயா, பயப்பட வேண்டாம். நம்மளாலெல்லாம் இப்படி வாழ முடியுமா? தேவ அன்பில பூர்ணப்பட்டு வாழ முடியுமா? தைரியமா வாங்க. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதிருக்கிற நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலே நமக்கு உதவி செய்யத்தக்கதான ஒரு பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறபடியினாலே தைரியமாய் வாருங்கள். ஹல்லேலூயா, அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். அவர் தான் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, தேவன் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதாவானவர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ராஜ்யத்தை கொடுக்கும்படிக்கு அவர் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கும்படிக்கு பிதாவானவர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, தைரியமாய் வருவோமாக. கர்த்தாமே நமக்கு உதவி செய்வராக. நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் பாடுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் பயப்படாமல் இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே. ஹல்லேலூயா, பயப்படாதே சிறுமந்தையே. ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு பிதாவானவர் பிரியமாயிருக்கிறார். அவர் ராஜ்யத்தை கொடுக்கும்படிக்கு இருக்கிறார், நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் சின்னவரா? ராட்சசர்களை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா, அவர் தான் சொல்லி இருக்கிறார், பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, அவர் ராஜ்யத்தை தருகிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதமான பூமியை தருவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா, தைரியமாய் நாம் போவோமாக. நம்ம பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நமக்கு ஒரே ஒரு காரியம்தான் நமக்கு தடை. அந்த பாலும் தேனும் ஒடுகிற தேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம் தான் தடையாயிருந்தது, அவிசுவாசம். ஹல்லேலூயா, தேவனை விசுவாசியாதபடிக்கு தேவன் நமக்கு அதை எல்லா நன்மைகளையும் தருவார் என்பதை விசுவாசியாதபடிக்கு அவிசுவாசமாக இருக்க வேண்டாம் அருமையான பிள்ளைகளே. ஹல்லேலூயா, நாம் பயப்படாமல் வாழ்வதற்கு என்ன செய்யலாம்? மூன்று காரியங்களை கற்றுக்கொண்டோம். தேவனுடைய சட்டைகளுக்குள் அடைக்கலமாய் புகுந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, அந்த கோழி
குஞ்சுகள் எல்லாம் ஹல்லேலூயா வெளியே என்ன சாப்பாடு போட்டிருந்தாலும் ஆபத்து வந்தது. எனவே அவருடைய செட்டைகளுக்குள்ளாக புகுந்து கொள்ளலாம், நம்முடைய பயம் நீங்கும்படிக்கு புகுந்து கொள்ளலாம். வெளியே எத்தனையோ சாப்பாடு, அதுக்கு தேவையாக பொறுக்கத்தக்கதான தானியங்கள் அநேகம் இருந்தாலும் கூட அதை எல்லாம் விட்டுவிட்டு, ஐயோ எனக்கு பாதுகாப்பு வேணும் என்று சொல்லி தைரியமாக இருக்கும்படிக்காக செட்டைக்குள்ளாக வந்து புகுந்து கொள்கின்றனவே, அதே போல புகுந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாப்பார். தேவன் தமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய ஆவியை அனல் மூட்டுவோமாக. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், அவன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினவன் உண்மை. ஹல்லேலூயா. நாமும் தேவனுக்கு வைராக்கியமாய் வாழ்ந்தோம், ஆனால் அநேக வார்த்தைகளை கேட்டு அந்த இயேசபேலை போல இருக்கிற ஒரு சிலருடைய வார்த்தைகளை கேட்டு நொறுங்கி போனோம் அல்லவா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், உங்கள் ஆவியை அனல் மூட்டுங்கள். ஹல்லேலூயா. மீண்டுமாய் அனல் மூட்டுங்கள். பயப்படத்தக்கதான ஆவியை தேவன் நமக்கு தரவில்லையே. ஹல்லேலூயா. தேவையானால் வானத்தில் இருந்த அக்னியை இறங்க பண்ணத்தக்கதான ஆவியை அல்லவா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ அன்பிலே நாம் பூரணப்படுவோமாக. மூன்றாவது காரியம், தேவ அன்பிலே நாம் பூரணப்படுவோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. அவருடைய அன்பினாலே எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கலாம். அவர் நம்மில் அன்பாக இருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். எனவே அன்பினாலே நம்முடைய உள்ளத்தை நிரப்புவோமாக. கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நாட்கள் கொடிதே ஆயிருக்கிறதப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரை வேலை இல்லாதபடிக்கு மாறிப்போன சூழ்நிலைகள் இருக்கிறதா ஆண்டவரை. எதிர்காலத்தை எப்படி சமாளிப்போம் என்று சொல்லி தெரியாதபடிக்கு பயங்கரமான நாட்களாக இருக்கிறதா ஆண்டவரை. இது எல்லாம் உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அநேக அடைக்கலங்கள் அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி சொல்லியிருக்கிறீரே. பயப்படாதிருங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீரே. ஹல்லேலூயா. ஆகையால் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா என்று சொல்லி சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் பயப்படாதபடிக்கு இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் சிறு மந்தையா இருக்கிறோம் அப்பா, தனியா இருக்கிறோம். எங்கள் சுற்றில இருக்கிறவங்க வேற வேற மாதிரி இருக்கிறாங்க ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் உம்முடைய மந்தையின் ஆடுகளாய் சிறு கூட்டமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே பயப்படாமல் இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த ராஜ்யத்தை, அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகிறவர்களாக ஆண்டவரே தைரியமாயிருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மறையும்படிக்கு உதவி செய்யுங்க. அடைக்கலமாய் இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய ஆவியை மீண்டுமாய் அனல் மூட்டி இந்த நாளிலே எழுப்பும்படிக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா. எலியாவை போல ஆண்டவரே, பலமான காற்று போன்ற வார்த்தைகளை கேட்டு பயப்படாதபடி ஆண்டவரே அப்பா மீண்டுமாய் ஆவியிலே அனல் கொள்ளும்படி உதவி செய்யுங்க ஆண்டவருடைய. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ அன்பு எங்களுடைய உள்ளத்தை பூரணமாய் ஆண்டு கொள்ளட்டும். எங்களுடைய பயம் நீங்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பயமுள்ள ஆவியை கொடாதபடிக்கு இருக்கிறீரே அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ அன்பு எங்களுடைய உள்ளத்தை நிரப்புவதா. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. வியாதியின் வல்லமைகளிலிருந்து எல்லாரையும் விடுதலையாக்கி சொஸ்தமாக்கி உங்களுடைய அன்பின் கரத்தினாலே ஆண்டவரே அப்பா பாதுகாத்து நடத்துவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். ஆமீன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.